சட்டமன்ற வரை கொண்டு சென்றது அம்மா தான். அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு நாள் அதை அமைக்காம மத்திய அரசு இருக்கிறதா மக்கள் வருத்தப்படுறாங்க. நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தப்ப யாரும் அதுக்காக ஒன்றும் வருத்தப்படலாம். இப்ப பிப்ரவரி 16 அப்புறம் 3 மாசம் இருக்கிறாங்கிறதுதான் வருத்தமா இருக்கு. தென்னிந்தியா இந்தியாவில் உள்ள நதிகள் இணைக்கப்படணும், தென்னிந்தியாவில் உள்ள நதிகள்லாம் இணைக்கப்படணுங்கிறது ஒரு நல்ல எண்ணம் தான். ஆனால் முதல்ல நம்ம தமிழ்நாட்டு நதிகளை இணைச்சாதான். ஏன்னா இப்போ கர்நாடகாலேருந்து தண்ணீர் கூட கொடுக்க மாட்டுறாங்க, கேரளாவிலேருந்து பெரியார் டேமில் பிரச்சனை பண்ணுறப்ப எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம பேசி முடிவெடுக்கிறது. நம்ம அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அமைச்சரும் தமிழகத்தின் நதிகளை முதல்ல இணைச்சாலே அதுக்கப்புறம் ஆனால் வருங்காலத்தில் அதை பற்றி நம்ம பேசலாங்கிறது தான் என்னுடைய. தமிழ்நாட்டில் எதிர்காலம் மக்களால் ஆட்சியை கொண்டு வர போகிற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். தமிழ்நாட்டில் எதிர்காலம் மக்களால் ஆட்சியை கொண்டு வர போகிற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். இது ஏற்கனவே அதுக்கு வந்து ஒரு சாம்பிளாக வந்த இடைத்தேர்தல் ஆர்கே நகரில் ரிவிக்காயிட்டு மற்றவர்கள் ஆரம்பித்தது பற்றியெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஆமாம் ஆமாம், அடுத்து நாங்களும் அதில் போகிறோம், அப்பீல் போகிறோம், சேர்ந்தது நாங்களும் அதில் அப்பீல் போகிறோம். அவங்க எப்போ இப்படி தானே துரோக நிலை எடுத்தவங்க அப்படி தான் ரெட்டை வேஷம் தான் போடுவாங்க. அந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மீன் ஒன்று இருக்கும், பாம்பை பார்த்தா தலையையும் மீனை பார்த்தா வாழையும் காமிங்க, பாம்பை பார்த்தா வாழையும் விலாங்கு மீன் மாதிரி இவங்க இருக்காங்க. இது துரோகம் நடைபெறது மக்கள் விரோத துரோக ஆச்சு, அதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மக்கள் நான் போகிற இடத்துலலாம் என்கிட்ட வைக்கிற கோரிக்கையை. அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் இந்த ஆட்சி சீக்கிரம் முடியணும், பெரியவர்களும் தாய்மார்களும் விருப்பப்படுறது அதான் அது நிச்சயம் நிறைவேறும். நாங்கள் போட்டியில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிலவுறப்ப கர்நாடகா நம்ம தண்ணீரை கொடுக்காதப்ப நம்ம போய் அங்கே போட்டிடுறதே நல்லா இருக்காதுன்னு தான் நாங்கள் முடிவு.